I'm falling asleep back to back with my wife in our bed, and we're both using our phones. And என் மனைவியுடன் நான் மெத்தையில் உறங்கிக் கொண்டிருக்கிறேன். இருவரும் அலைபேசியை பயன்படுத்திக் கொண்டிருந்தோம். எனக்கு தூக்கம் வந்தவுடன் எனது கையிலிருந்து அலைபேசி நழுவி தரையில் விழுந்துவிட்டது. அந்த சத்தம் என்னை எழுப்பியதாக எனக்கு நினைவுள்ளது. அந்த கணம் இந்த யோசனை எனக்கு தோன்றியது. அது எங்களது சீலிங் ஃபேனிலிருந்து என்னையும் எனது மனைவியையும் பார்ப்பது போன்றது. நானும் எனது மனைவியும் ஒன்றாக இருந்தாலும் மனதளவில் ஒன்றாக இல்லை என்பது தெரிந்தது. இந்த புகைப்படங்கள் எவ்வாறு எடுக்கப்பட்டன? ஃபோட்டோஷாப்பை பயன்படுத்தி ஒரு புகைப்படத்தை உருவாக்குவதற்கு பதிலாக உண்மையில் அலைபேசிகளை அகற்ற வேண்டும் என எரிக் முடிவு செய்தார். ஒரு புகைப்பட கலைஞனாக நான் சில சூழலை உருவாக்கினேன். அதன்பின் அவர்கள் அருகில் வந்து அலைபேசியை நான் வாங்கிவிடுவேன். நான் அலைபேசியை அவர்களிடமிருந்து வாங்கியவுடன் அவர்களை சுற்றி இயங்கும் உலகை நீங்கள் காணலாம். ஆனால் அவர்கள் அப்படியே அமர்ந்தபடி இருப்பார்கள். ஆனால் தங்களுடைய அலைபேசியுடன் எந்தளவு தொடர்புள்ளது என்பதை அப்போதுதான் அவர்கள் புரிந்து கொள்வார்கள்.